அனைவருக்கும் வணக்கம். வீட்டுக்கு தேரை அல்லது தவளை வந்தால் என்ன பலன்? சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டம் என்றும் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது துரதிர்ஷ்டம் என்றும் சொல்கிறாங்க. அந்த வகையில் தேரை வீட்டுக்கு வருவது என்ன பலன் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும். அப்படி சந்தோஷத்தை தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு. அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது வசிக்கக்கூடிய ஒரு இடம், அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அந்த உயிரினம் வீட்டுக்கு வருவதால் ஏற்படக்கூடிய பலன்களும் அமையும். அந்த வகையில் சில உயிரினங்களை வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டமாக கருதப்படும். சிட்டுக்குருவி, குளவி, இதுபோல் விஷயங்கள் வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டத்தையும் வீட்டிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேரை அல்லது தவளை பார்த்திங்கன்னா சாக்கடையிலும் கழிவு நீரிலும் வாழக்கூடிய ஒன்று. இதனால் இந்த தேரையும் தவளையும் வீட்டுக்கு வருவதால் நோய்களும் கஷ்டங்களும் ஏற்படும். ஒரு நாள் வந்தால் ஏற்படுமா இல்லை பல நாள் வந்தால் ஏற்படுமா அப்படின்னா ஒரு நாள் வருவதால் ஏற்படாது. தொடர்ந்து பல நாட்களாக, பல மாதமாக, ஏன் பல வருடங்களாக உங்கள் வீட்டுக்கு தேரை வந்துக்கிட்டே இருக்குது, தவளை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துரதிர்ஷ்டம் இருக்கும். மூதேவி குடியிருப்பால் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், வேதனைகள் அதிகமாக இருக்கும். தேரை தவளை வாசலுக்கு வந்தால் ஓகே பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்குள் வரும் அளவுக்கு நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நோயையும் அதிகமான தொல்லையையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும். இது வந்து வீட்டுக்கு ஒரு அசுத்தத்தையும் ஒரு கழிவையும் கொண்டு வரும். இது வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய உயிரினமும் கிடையாது, சுத்தமான இடத்தில் வசிக்கக்கூடிய உயிரினமும் கிடையாது. தேரையும் தவளையும் வீட்டுக்குள் அதிகம் வராமல் இருக்குமாறு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாம்பு வர வைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். பாம்பு வீட்டுக்கு வந்தால் மிகவும் ஆபத்து, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் ஒரு வேதனையும் உண்டு பண்ணும். தேரையும் தவளையும் வீட்டுக்கு வருவது வீட்டில் சண்டை சச்சரவுகளை அதிகமாக உண்டு பண்ணும், பண கஷ்டத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாமல் விரயத்தை ஏற்படுத்தும், நோய்களை உண்டாக்கும். பொதுவாகவே அசுத்தமான இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வீட்டுக்குள் வருவதால் நோய் கிருமிகளை உண்டாக்கும். இந்த நோய் கிருமிகள் வந்து நம்மளுக்கு நோயை உண்டாக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் ஈஸியாக தொத்திக்கும். அதனால் வீண் செலவு ஏற்படும். நோய் ஏற்பட்டாலே மன உளைச்சல், கஷ்டம், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதனால் தவளைகளும் தேரைகளும் வராத வண்ணம் உங்கள் வீட்டை நீங்கள் பராமரிக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாசப்படிக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் அப்படின்றாங்க. மஞ்சள் வந்து மிகவும் மிகவும் கிருமி நாசினியாக செயல்படும். இதுபோல் தவளை, தேரை, விஷஜந்துகள் வீட்டுக்குள் வராமல் தடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து வாசப்படிக்கு தெய்வமாக மதித்து பல விஷயங்கள் செய்வாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக அல்ல. இது போல் விஷஜந்துக்களும் எதிர்மறையான விஷயங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய உயிரினங்கள் வீட்டுக்குள் வராமல் தடுப்பதற்காக கடைபிடித்து வந்த ஒரு நல்ல பழக்கங்களாகும். ஆனால் நவீன காலங்களை காலப்போக்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மஞ்சா கலர் பெயிண்ட் அடித்து ரெட் கலர் பொட்டு வச்சு நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசுக்களுக்கு மஞ்சள் தடவும், குங்குமம் வைப்போம். இதெல்லாம் ஆன்டிபயாட்டிக். இதெல்லாம் செய்வதன் மூலம் இதுபோல் தேரை, தவளை, பாம்புகள் வீட்டுக்குள் வராமல் இருக்க தடுக்கும். மேலும் வாசுப்படி என்பது மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் குறிக்கும். இதனால் மகாலட்சுமி குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் நம்மளுக்கு நிறைவாக இருக்கும். மன்னிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். தெரிந்தும் தெரியாமல் ஒருத்தர் செஞ்ச தவிர அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உறவுகள் காலத்துக்கும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருக்கும். உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் யாராவது தெரியாமல் தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தவறை மன்னிச்சிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.